அந்த லாரன்ஸ் அப்புறம் லாரன்ஸோட சீடர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க சீமான பார்த்து கேட்டீங்க, நீங்க யாருக்கு கிட்ட கணக்கு கேட்கற அப்படின்ட்டு, நான் உங்களை பார்த்து கேட்கறேன் சரியா. என்னைக்கா ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாரண போராட்டத்துக்கு முன்னாடி என்னைக்கா நீங்க ஜல்லிக்கட்டு போராடி இருப்பீங்களா, ஏதாவது ஒரு சந்தில உட்காந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணிருப்பீங்களா, இல்ல எங்கேயாவது போய் பேசிருப்பீங்களா, ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா? இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஏற்படுத்தின ஒரு போராட்டத்துல வந்து உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னா என்ன இதுல பேசுறீங்க? ரைட்டு, ஒரு ரூபா கொடுத்தீங்க மிக்க நன்றி, நான் சொல்லிட்டேன், நான் கணக்காக்க மாட்டேன். ஆனால் எங்க நீங்க போனாலும், இப்ப நீங்க எங்க போனாலும் மைக்க புடிச்சுக்கிட்டு நான் ஒரு ரூபா கொடுத்தேன், கழுத்துல காயத்தோட வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னா, சீமான அண்ணன் வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காரு தெரியுமா, ஜல்லிக்கட்டுக்காண்டி தமிழர்களுக்காண்டி எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காரு. ஆமா, நான் கத்துறோம், அவர் கத்திக்கிட்டு தான் இருக்காரு, இல்லன்னு சொல்ல, ஓட்டுக்காண்டி கத்துறாரு இல்ல, அது ரெண்டாவது விஷயம் சரியா. ஆமா, கத்திக்கிட்டு தான் இருக்காரு, திருத்துருவா இல்லன்னு சொல்ல, நாங்க கத்துறோம், உனக்கு அதுக்கு வலிக்கு கத்தனா கைத்தட்டுல வரட்டும், கைத்தட்டுல வருது இல்ல, யாரு வருது, தமிழங்கிறதுனால கைத்தட்டுறான், வேற யாரும் இல்ல, கைத்தட்டுல எங்களுக்கு போதும் சரி, எங்களை அங்க நாங்க பேசுறது நாலு திருந்தினா போதும் அவ்வளவுதான். நீ இன்னைக்கு வந்துகிட்டு இந்த மாதிரி பேசுற, நீ யாரு கணக்கு கேக்குறன்னா சரி, கூட்டத்துல உட்காந்து நீ ஒருத்தன் தான் ரூபா கொடுத்தியா, எப்ப யாரு கொடுத்தன்னு நான் கேட்க மாட்டேன், மாணவர்கள் கேட்கறாங்க, அவங்க கணக்கு கட்டி தான் ஆகணும். இதே போடுறதுக்குள்ள இஸ்லாமிய சகோதரர் சாப்பாடு போட்டுருக்காங்க ரைட்டா, ரெண்டாவது வந்து இந்து சகோதரர் வந்து சாப்பாடு போட்டுருக்காங்க, கிறிஸ்துவர்கள் வந்து சாப்பாடு போட்டுருக்காங்க, எல்லாருமே எல்லாரும் செஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாம் போய் வெளியிடத்துல போய் நான் கொடுத்துருக்கேன், நான் அது செஞ்சேன் இது செஞ்சு மைக்கு பிடிச்சி சொல்லிங்க, நான் தான் ரவுடிறான் ரவுடி சொல்ற மாதிரி யாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரிந்து வருவான் இல்லையா. இப்ப நீ தானா போய் எங்க போனாலும், நீங்க தான் எங்க போய் மயக்க பிடிச்சாலும், என்னன்னா நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்றீங்களா லாரன்ஸ் அண்ணா, நீங்க இப்படி பண்றீங்களே, செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் செஞ்சீங்களா இல்லையா, அது ரெண்டா விஷயம், வந்து உட்காந்துருந்தீங்க கூடுதலா ரைட்டு சந்தோஷம். ஆனா நீங்க போய் ஊரெல்லாம் போய் இதை சொல்லக்கூடாது, ஏன் சொல்றீங்க, அப்ப என்ன இதுல சொல்றீங்க, நீங்க ஆட்சிக்கு வரணும், அரசியலுக்கு வரணும், நாலு பேருக்கு ஓட்டு வாங்கிடுறோம், இதுக்கு தானே நீங்க கூவிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அப்ப இருந்து கூக்கிட்டு இருக்கோம், இப்ப இலங்கை தமிழர் தாக்கப்பட்டதுல இருந்து நாங்க கூக்கிட்டு தான் இருக்கோம் சரியா. இன்னைக்கு நேற்று போராட்டம் இறங்கல, உங்களை மாதிரி எப்படா கேப்பு கிடைக்கும் அதுல போய் கடா வெட்டலான்னு சொல்லிட்டு ஆள் அலையிற ஆள் நாங்க கிடையாது சரியா. எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தெளிவா இருக்காரு அப்பல சரியா, அவர் வந்து போராட்டம் இன்னைக்கு நேற்று மாதிரி எல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட நாள்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரியா. நீங்க வந்து நீங்க சொல்றீங்க, நான் கழுத்துல வந்து பிளான் போட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன், அப்படி வழியோட உட்காந்து, ஏன் 20 நாள்ல டெலிவரி ஆற போற ஒரு பொண்ணு அங்க வந்து போராட்டத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு, கை குழந்தையோட எத்தனை பேர் உட்காந்தாங்க தெரியுமா உங்களுக்கு, அவங்க எல்லாம் போய் சொல்லிக்கிட்டா இருக்காங்க, நான் போராட்டத்துக்கு வந்தேன், நான் இந்த மாதிரி வந்தேன் வெளியில போய் சொல்லிக்கிட்டா இருக்காங்க. இந்த மீடியாக்காரங்க அப்படித்தான், இந்த நடிகர்களை வந்து எப்படி தூக்கி வச்சு தூக்கி வச்சு தூக்கி வச்சு நாசமா போச்சு, இன்னும் யார மக்கள் ஓரளவு திரும்பிட்டாங்க சரி, என்னமே உங்க ஆட்டெல்லாம் பழிக்காது எங்களுக்கு சரியா. அதனால தயவு செய்து சொல்றேன் லாரன்ஸ் அவர்களே, நீங்க எங்க கணக்காக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்க கணக்கே வேண்டாம், நீங்க கணக்கே கட்ட வேண்டாம் சரியா. எங்க போனாலும் மைக்க புடிச்சுக்கிட்டு நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன், இந்த ரவுடி மாதிரி நான் தான் ரவுடி நான் வடிவங்களை வந்து காமெடி இங்கே காட்டாங்க சரியா, அது எங்களுக்கு வேணாம், அது போர் அடிக்குது, ஒரு மாதிரி எடுத்துட்டு எங்களுக்கு சரியா. தயவு செய்து உங்களையும் சரி உங்க சீடர்களையும் சரி திருத்திக்கோங்க, நன்றி. அண்ணன் சிவானை பத்தி பேசாதீங்க சரியா, அது உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா எங்க அண்ணன் அண்ணன்ல இருந்து இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கப்ப தனியாளா சரியா. இப்ப நாங்க அவர் தம்பிகள் நாங்களா சேர்ந்துட்டோம், அதனால கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை விடுங்க, அதான் உங்களுக்கு நினைங்க சரியா. தேவையில்ல உங்க சீடர்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு சொல்லுங்க, ஏதோ வார்த்தை விடுறாங்க, அது நல்லது இல்லை. ஓகே, நன்றி.